به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله أنباردا سهودرا سهودريغلي رمضانுடைய இரவு நடைபெறக்கூடிய இந்த உரையில முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில ஒழுங்குமுறைகளை பற்றி இதுவரைக்கும் நினைவுபடுத்துகிறோம். அதன் தொடர்ச்சியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற ஒரு வசனத்தையும் குர்ஆனிலிருந்து ஒரு சில ஆயத்துகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றேன். குர்ஆனில் அல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமே இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். மூமின்கள் யார் என்பதை பற்றி குர்ஆனில் அதற்கு முன்னாடி வந்த ஆயத்துகளிலெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய பொன்மொழிகளிலேயும் தெளிவுபடுத்தின பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மூமின்கள் எந்த அடிப்படையிலே வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் அந்த ஆயத்தின் தொடர்ச்சியாக வரக்கூடியவர்கள். அவர்களுடைய தொழுகை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ற இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற ஒரு சர்வசாதாரணமாக உள்ள ஒரு விஷயம். சர்வசாதாரணம் சொன்னா அந்த ஆயத்து படிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நினைவில் வந்தாலும் செயல்படுத்த பார்க்குவதில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக உள்ளதுதான் அந்த ஆயத்தில் உள்ளது. அல்லதீனஹும் அனில் லஹ்வி முஹ்ரிதூன் என்றுதான் அந்த வாசகம். மூமின்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அனில் லஹ்வி முஹ்ரிதூன். லஹ்வு என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லாதது, எந்த விதமான பிரயோஜனமும் அளிக்காதது, அதை விட்டு அவர்கள் விலகுவார்கள் என்பதுதான் அந்த ஆயத்தில் உள்ள பொருள். இப்போ நம்முடைய வாழ்க்கை என்பதை நம்ம சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பாதியை நம்ம வந்து தூக்கத்திலே கழிக்கிறோம். அது போக நாம் மறுமைக்காக நாம் பாடுபடக்கூடிய நேரங்கள், உழைப்புகள், அதுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள், இதை எடுத்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருக்கும். அதிலே நமக்கு நிறைய காரியங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், பல விஷயங்கள் செய்யணுங்கிறது நமக்கு ஆசையாக இருக்கு. குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும், குர்ஆன் படிக்கணும், குர்ஆனை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லை நல்ல விஷயங்களை வந்து அறிந்துவதுக்குண்டான முயற்சிகள் செய்யணும், எல்லாமே நம்மளுடைய எண்ணமாக இருந்தாலும் பல சந்தர்ப்பத்திலேயும் இது நமக்கு ஏன் செய்ய முடியலங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பல நேரங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், தெரிஞ்சும் தெரியாமலும் நமக்கோ பிறருக்கோ, நம்முடைய சுய நம்மளுடைய வாழ்க்கைக்கோ பிறருடைய வாழ்க்கைக்கோ பிற சமூகங்களுக்கோ எந்த விதமான உதவிகளுமோ உபகாரங்களுமோ இல்லாத விஷயங்களுக்கு தான் நம்ம கழிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ சைத்தான் வந்து நம்ம என்ன செய்யறான், ஒரு விஷயத்தை வந்து நல்ல விஷயமாக காட்டி குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சைத்தான் எப்படியெல்லாம் உங்களை வழி கெடுப்பான் என்று சொல்ற இடத்துல அவன் என்ன செய்யும், அவன் என்ன செய்வான், அவர்களுடைய தீமையான காரியங்களை அவர்களுக்கு அழகாக காண்பிப்பான். இப்ப நல்லது என்று நாம் நினைச்சு செய்யக்கூடிய காரியங்கள் பெரும்பாலும் என்ன இருக்கும்,
நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத காரியங்களாக தான் இருக்கும். இப்போ இந்த விஷயங்களை ஒரு மூமின் தவிர்த்து கொண்டால்தான் அவன் என்ன செய்ய முடியும், மூமினாக இருக்க முடியும், அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்பதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ லஹுல் ஹதீஸ்ங்கிற ஒரு வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துது. இப்போ லஹுல் ஹதீஸ் சொன்ன அர்த்தம், இப்போ சாதாரணமாக வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நாலு பேர் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பேசுறதாக இருந்தால் நம்ம நாலு பேருக்கும் பிரயோஜனமான இம்மையிலேயோ மறுமையிலேயோ பிரயோஜனமான விஷயங்கள் தான் நம்ம பேசிக்கொள்வதா என்று நாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. பெரும்பாலும் நாலு பேர் பேசிக்கொண்டால் அங்கே இல்லாத ஒருத்தரை பற்றி தான் அந்த பேச்சு நடக்கும். அதிலிருந்தே ஒருத்தர் வெளியே போனால் என்ன நடக்கும், அந்த வெளியே போன ஆளை பற்றி தான் பாக்கி இருக்கக்கூடிய மூணு பேர் பேசுவாங்க. அப்போ நம்மளோட பேச்சுக்கள், நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், நாம் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், நாம் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை சதவீதம் நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கும், இல்லை எத்தனை சதவீதம் நமக்கு பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும் என்று நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்போ இதை நாம் நம்மளோட வாழ்க்கையில் தவிர்த்து கொண்டாலே நமக்கு என்ன இருக்கும், நமக்கு நல்ல காரியங்கள் செய்வதற்குண்டான ஏராளமான நேரங்கள் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் செய்தவர்கள், அதே மாதிரி மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகுகள், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வயசுல வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு 60 வயசு வரைக்கும், 63 வயசு வரைக்கும், ஒரு மேக்சிமம் போன ஒரு 70 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதே வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷன் செய்கிற காரியத்தை விட ஒரு 100 பேர் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களால் அது எப்படி முடிஞ்சது, அவர்களால் எப்படி அந்த விஷயத்துக்கு அது எட்ட முடிஞ்சது. நம்ம பார்த்தீங்கன்னா அவர்களோட வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் அவர்கள் தேவையுள்ளவைக்காக பயன்படுத்தி கொள்வது. அதனால நம்ம நம்மளோட குடும்ப விஷயங்கள், சுய விஷயங்கள், ஏதாவது வந்து ராகத்தை பேசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கணும் என்பதல்ல, அது மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா ஏதாவது விஷயங்களை, சர்வசாதாரணமான விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் என்ன அதில் உட்பட வேண்டியது என்ன, நம்ம ஒரு உலக விஷயத்தை பேசுறதாக இருந்தாலும் இல்லை மறுமை விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் மார்க்க விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் அது கேட்கக்கூடியவர்களுக்கும் பேசக்கூடியவர்களுக்கும் பிரயோஜனமானதாக ஆக்குவது என்பதுதான் அதனுடைய, நான் சொல்றதனுடைய உள்நோக்கம். நம்ம ஒரு பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசக்கூடாது. அதனால்தான் குர்ஆன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, மூமினான ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு கருத்து சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கருத்து சொல்றதாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன கருத்துக்கு மாற்றமாகவோ அதுக்கு முரண்படுறது ஆகக்கூடாதுன்னு அர்த்தம், அதுக்கு உட்பட்ட பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு கருத்து சொல்லக்கூடியதாக ஒரு இடத்தை நீங்க மாத்தி பாருங்க. சர்வசாதாரணமாக நம்ம குடும்பத்தில் பேசிட்டு இருக்கிறோம், எத்தனையோ நல்ல விஷயங்களை நம்ம பேசலாம், எத்தனையோ குடும்ப விஷயங்களுக்கு தேவையான முன்னொருக்கங்களை நம்ம செய்யலாம். இப்போ அதுக்கு தான் வந்து இதோடு சம்பந்தப்பட்ட, நேரடியாக சம்பந்தப்பட்டது இல்லைன்னா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவருக்கு பிடிச்ச சில ஆட்களை அழைத்து சில உபதேசத்தை கொடுப்பாங்க, சில ஆளை வந்து தனியாக கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு இந்த இது நீ தெரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்தை உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீதர் சொல்லக்கூடிய சஹாபியை அழைத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, லா அக்ல கத்தபுர் வலா வரா கல் கஃப் வலா ஹசனா கஹுஸ்னில் குல்க். மூன்று சப்ஜெக்ட் தான் ரசூலுல்லா சொன்னாங்க. இப்போ என்ன சொன்னாங்க ரசூலுல்லா வந்து, லா அக்ல கத்தபுர், ஒரு அக்கில் ஒரு அறிவு என்பது, ஒரு சிந்தனை என்பது என்ன, அது வந்து முன்னாடியே யோசிச்சு செய்வதை விட சிந்தனைங்கிறது வர கிடையாது. ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு யோசிக்கிறது அல்ல சிந்தனைங்கிறது, செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது கதப்புர் அப்படின்னா அந்த அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், முன் ஆலோசனை, ஒரு விஷயத்தை நாம ஒரு பிளான் பண்ணி செய்ய வேண்டும். அந்த ரசூலுல்லா கொடுக்கிற முதல் உபதேசம் வலா வராக்கல் கஃப், ஒரு விஷயத்தில் தேவையில்லைன்னா அதிலிருந்து விட்டு நிற்கிறதை விட
அதை விட்டு விலகிறதை விட மிகப்பெரிய தக்குவா கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லைன்னா அதை விட்டு சில பேர் என்ன, ஒரு தேவை இருக்காது, அதிலேயே சும்மா அவங்களோட நேரத்தை முடங்கி கிடக்கும், அதிலேயே காலத்தை ஓட்டி அதிலேயே இதாக்கி என்ன செய்வாங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிரயோஜனமான ஒரு காரியமும் அவங்க வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விஷயத்திலிருந்து நீ விட்டு நிக்கிறதை விட மிகப்பெரிய ஒரு இறையச்சம் ஒரு தக்குவா வராதுன்னு சொன்னா கல்கஃப், அதிலிருந்து நீ வராதாகிறது, அதை விட்டு விலகிறது. வலா ஹஸன கஹுஸ்னுல் குல்க், அதே மாதிரி வலா ஹஸபாங்கிறது அதிசயம் வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ஒரு சாதாரண சொல்லுவாங்க, ஒரு நல்ல சிறப்பானவன், இது நல்ல பண்பு என்பதை விட சிறப்பானது. ஒரு ஆளுக்கு அந்தஸ்து தரக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஆளுக்கு அந்தஸ்துங்கிறது மனுஷன் என்ன செய்யறான், தான் தன்னோட அணியக்கூடிய ஆடைகளோ அதே மாதிரி தான் உபயோகிக்கக்கூடிய வாகனங்களோ இதெல்லாம் விலை உயர்ந்ததாக ஆக்கும் பொழுது அதன் மூலமாக ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பாங்க. அதே நேரத்தில் அவருடைய பழக்க வழக்கங்களில் கீழ்மட்டத்தில் இருப்பான். அப்ப அவனை பார்த்து மத்தவங்க என்ன இவனா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நற்பண்புகளை விட உனக்கு சிறப்பு தரக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தில் உனக்கு தேவையில்லையா அதிலிருந்து விட்டு நிற்கிறதை விட பெரிய ஒரு தக்குவா கிடையாது. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி யோசிக்கிறதை விட மிகப்பெரிய ஒரு ஒரு அக்கல் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை இந்த பைஹக்கி அது போன்ற 4-5 ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸ் வந்துள்ளது. இப்போ இது வந்து ரசூல் குர்ஆன் சொன்ன அந்த வார்த்தை, ஒரு விஷயத்தில் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஒரு விஷயம் பிரயோஜனம் அளிக்காது, நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி மூமின்கள் என்ற அடிப்படையிலே இந்த ஒரு விஷயம் நமக்கு அடிப்படையாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. நான் இந்த விஷயத்தில் ஒரு 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 ஜமாத்தாகட்டும் ஒரு இயக்கமாகட்டும் அதே மாதிரி மற்ற எந்த விஷயமாகட்டும் இல்லை ஒரு நண்பரோடு கூட சேருதாகட்டும் ஒரு இடத்துக்கு போகிறதாகட்டும், நான் அந்த இடத்துக்கு போனால் என்ன பிரயோஜனம், இல்லை ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கலாம், நான் வந்து அதை பார்க்கலாம் ரசிக்கலாம், ஏதாவது ஒரு நியாயமான ஒரு பிரயோஜனம் இருக்கிறதாக நம்மளோட ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில நம்ம 10 வருஷத்துல செஞ்சு முடிக்கக்கூடிய காரியம் 2 வருஷத்திலேயோ 1 வருஷத்திலேயோ 3 வருஷத்திலேயோ நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். இப்படிதான் வந்து உலகத்தில வெற்றி பெற்றவர்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோழர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்ல வரும், அவர்கள் காலையில படை வீரர்களாக இருப்பாங்க, இரவு நேரங்களிலே சன்னியாசிகளாக அல்லாவிடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்து அழுது அழுது தங்களுடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இப்ப இரவிலேயும் பகலிலேயும் உழைக்கக்கூடியவர்கள். இப்ப நம்மளால வந்து அவங்க செய்யற அளவுக்கு செய்ய முடியுமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு நெய்யத்து வேணும். யார் மாதிரி நம்ம ஆகணும், அவர்கள் மாதிரி. ஒரு சாதாரண இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொய் சொல்லி மக்களை ஏமாத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் மாதிரியோ நமக்கு யார் முன் மாதிரி, தூதர்கள், தூதர்களை வந்து பின்பற்றி வாழ்ந்த அவர்களோட தோழர்கள், அவர்கள் எப்படி அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களோ அந்த பண்புகளை நம்ம ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில முன்னேறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற ஆயத்து இறக்குற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து முன்மாதிரியா காட்டினாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் எது நீங்க பாத்தீங்கன்னா, இது அணில் ஒரு விஷயம் தேவையில்லை என்பதை வந்து விட்டு விலகி கொள்வது. இப்ப நம்ம வந்து ஒரு டிவி எடுத்து பாருங்க, அந்த டிவியில நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளோ கேட்கக்கூடிய விஷயங்களோ எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை விஷயம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் காட்சிகள் நமக்கு எத்தனை பிரயோஜனமா இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கு, நம்மளோட பிள்ளைகளுக்கு அறிவு தரக்கூடியதாக இருக்கு, இல்ல நம்ம ஒரு பேப்பரை படிக்கிறோம், ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், ஒரு பேப்பர் எடுத்தா அதுல நிறைய செய்திகள் இருக்கு, இதுல எனக்கு என்ன செய்தி தேவை இருக்கு. ஒரு பேப்பர் இன்னைக்கெல்லாம் பேப்பர் பாத்தீங்கன்னா பள்ளிக்குள்ள விடலாமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நியூஸ் பேப்பரே இருக்கு, சர்வசாதாரணமா உள்ள நியூஸ் பேப்பர். ஆனா அப்படிப்பட்ட விஷயத்துல ஒரு மூமினுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, என்ன நிலைப்பாடு, எனக்கு இதுல தேவையானது என்ன அதை எடுத்துட்டு அதை மறந்து விட்டுற வேண்டியதான். அப்ப இந்த ரசூல்லா சொன்ன இந்த ஹதீஸையும் குர்ஆன் சொன்ன வல்லதீனகும் மனில் நகவி முகரிதுவன் என்ற ரெண்டு விஷயத்தை நம்ம சேர்த்து படிச்சுட்டீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில
இப்போ நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள், இப்போ நான் பல சந்தர்ப்பத்திலேயும் எனக்கே நம்ம கவலையாக இருக்கும், நம்ம